கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேல இதுல போறன்றிருக்கு. இது சின்ன விஷயம் இல்ல. இந்த கம்பெனிய இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதுன்னா என்னால பொறுத்துட்டு பாத்துட்டு இருக்க முடியாது. வருங்கால புருஷனோட பேரு நாளைக்கு பேப்பர்ல வரப்போகுதே, எனக்கு ட்ரீட் கொடுக்க மாட்டியா? கவிதாக்கா சொன்னது கேட்டீங்கல்ல, அரவிந்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த மணி மறந்தா இப்படி பண்ணிட்டு இவர் பேரை மாட்டி விட்டுட்டான், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பாவோட சொத்துல 1/3 அவருக்கு கிடைக்க தான் போகுது. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சீப்பா நடந்துக்க போறாரு? ஐயோ மானசா, நீ இவ்ளோ அப்பாவியா இருக்கியே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஆமா, உனக்கு புழல் ஜெயிலுக்கு வழி தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா, நாளைக்கு உன் அரவிந்த் மேல இருக்கிற புகார் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவரை நேரா அங்கதான் கூட்டிட்டு போவாங்க. நீ உடனே பதறி அடிச்சுட்டு அங்க போய் பாப்பல, அதுக்குதான் கேட்டேன். ஆமா, நான் தான் டாக்ஸி புக் பண்ணியிருந்தேன். நீங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆ சரி சரி, சீக்கிரம் வாங்க. ஹலோ ஹலோ, சே கட் பண்ணிட்டானே, வேற வண்டி புக் பண்ணுவோம். எந்த வண்டியுமே இல்லையே. என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு தெரியல. நான் இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன், அவங்க நாளைக்கு விசாரணை பண்ணும் போது நடந்த உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய போகுது. வண்டியில இருங்க. நானா? எதுக்கு? அண்ணன் கூட்டிட்டு வர சொன்னாரு. அண்ணனா? என்ன அண்ணன்? மணிமாற அண்ணன் தான், அவர் தான் உங்களை கூட்டி வர சொன்னாரு. இல்ல, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, நான் அவர்கிட்ட அப்புறமா போன்ல பேசிக்கிறேன்னு சொல்லிடுங்க. இல்ல மேடம், விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு, அதான் அண்ணன் உங்களை கையோட கூட்டி வர சொன்னாரு. நாங்கள் உங்களை தேடி வீட்டுக்கு போயிருந்தோம், அங்கே பார்த்தா அரவிந்த் ஃபுல் மப்பில் நில தெரியாமல் கிடக்குறாரு. அப்புறம் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்திருக்கேன். சீக்கிரம் வண்டியில் ஏறுங்க. இல்லைப்பா, நான் மணிமாறன்கிட்ட ஃபோனில் பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. மேடம், நீங்களாம் வரப்போறீங்களா இல்லை?
இது எல்லாத்துக்குமே அந்த மணிமாறன் தான் காரணம். இது யார் வீடு? என்ன மேடம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இது மணிமாறன் வீடு. என்ன பண்றது, இத்தனை நாளா எங்க என்னதான் நீங்க உங்க வீட்டுக்கு வர வச்சிருக்கீங்க. சரி வாங்க போலாம். ஏண்டா ஒருத்தர் ரெண்டு பேரை வேலைக்கு சேர்ந்திருக்கானுங்க, மொத்தம் அஞ்சு பேர் வந்திருக்கானுங்க. அப்புறம் சும்மா எதுக்குடா இத்தனை வருஷமா எங்க கூட ஃபேக்டரியில தொழில் கத்துக்கிட்டு இருக்க? வேற ஏதாவது வேலைக்கு போய் பொழைக்க வேண்டியதானே? என்னது சாரியா? அந்த சாரின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சவன் மட்டும் என் கையில மாட்டினா அவனை பொடி போட்டுருவேன். எதுக்கு எடுத்தாலும் சாரி, யார பார்த்தாலும் சாரி. ஆமா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல அரவிந்த் என்னன்னா அவன் பாட்டுக்கு தண்ணிய போட்டு வந்து மல்லாந்து கிடக்குறான். நீங்க என்னடா, எங்க போனீங்கன்னே தெரியல, ஃபேக்டரியில எவ்வளவு பெரிய சிக்கல் நடக்குது, ஆனா அதுக்குண்டான எந்த கவலையுமே இல்லாம இப்படி இருந்தா எப்படி? சம்பாதிச்ச பணத்துல மட்டும் கரெக்டா பங்கு கேட்க வந்துடுறீங்கல்ல, அப்போ பிரச்சனை வரும்போது மட்டும் அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு யோசிக்க வேண்டாமா? ஆமா, இப்ப நீங்க எதுக்கு பிரவீன் வீட்டுக்கு போனீங்க? என்ன, அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அப்ரூவரா மாறுறீங்களா? இல்ல இல்ல, நான் அதுக்காக போகல. பின்ன எதுக்காக போனீங்க அங்க? அவங்க என்ன நினைப்புல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் அங்க போனேன். அப்படியா? இப்ப எப்படி இருக்காங்க? நம்ம மேல நம்பிக்கை இல்லாம இருக்காங்க. அந்த நிலா தன்னோட மாமனாரையும் மாமியாரையும் தான் பக்கம் திருப்பி வச்சிருக்கா. எல்லாம் அந்த வீணா போன மேனேஜர் பண்ண வேலை. ஆமா, நீங்க தானே யூனியன் லீடர், உங்களுக்கு தெரியாம எப்படி ஒரு அஞ்சு பேர் புதுசா உள்ள வர முடியும்? தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு எங்க மேல சொல்றீங்களே, இது நியாயமா? நியாயம் இல்லதான், அதனாலதான் அவங்க யாரு என்னன்னு வள வீசி தேடிட்டு இருக்கேன். ஏய் என்னடாச்சு சார், ஒரு அஞ்சு நிமிஷம் சார். ஆமா தெரியாம தான் கேக்குறேன், பிரச்சனை வரும்போது தண்ணிய போட்டு படுத்துக்கிட்டா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? இல்ல, அவங்க அண்ணன் இறந்ததுல இருந்து அரவிந்த் இப்படிதான் இருக்கான். நானும் போற வரைக்கும் போகட்டும், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். சார் இவங்கதான் சார். இவங்களா? ஆமா சார், நம்ம ஏஜென்ட் ரெக்கமெண்டேஷன் இல்லாம அவங்களா வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஆமா இல்ல, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இந்த அஞ்சு பேர் வந்து மொத்தமா 60 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே சரின்னு சேர்த்துக்கிட்டேன். அப்போ அரவிந்தும் கூட தான் இருந்தான். அப்போ இவனுங்களை வேணும்னு நம்ம கிட்ட சேர்த்து நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஏய், இந்த அஞ்சு பேர்ல யார் இன்னைக்கு ஷிப்ட்ல இருக்காங்கன்னு விசாரிக்க சொல்லு. ஒருத்தன் கிடைச்சா கூட போதும், மிச்ச 4 பேரையும் ஈஸியா தூக்கிடலாம். இவனுங்க கிடைச்ச உடனே போன் பண்ணுங்க, குன்றத்தூர் தாண்டி இருக்கிற மாந்தோப்புல 4 நாளைக்கு வெளியே தெரியாம அடைச்சு வச்சிடலாம். அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா போலீஸ் என்கொயரின்னு அந்த பக்கமே வரக்கூடாது. சரியா? சரிங்கண்ணா. அப்ப அவங்க என்கொயரிக்கு வரலனா எதுவும் தப்பாகாதா? எப்படி தப்பாகும், ஏதோ பொறாமையில கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, போலீஸ் என்கொயரின்னு சொன்ன உடனே எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில எத்தனை கேஸ பாத்துருப்பேன் நான்?
சொல்றேன்ல. நான் எவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன், நீ கொஞ்சம் கூட இறக்கவே பட மாட்டேன்ற. போன்ல மட்டும் அப்படி சத்தம் போட்டீங்க, இப்ப வந்து சொல்லு சொல்லுனா என்ன அர்த்தம்? நிலா, போன்ல சத்தம் போடுறதுக்கு சாரி 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 போதுமா? சரி, இப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? மானசா போன் பண்ணி அழுதா தெரியுமா? நீ அரவிந்த் ஜெயிலுக்கு போக போறதா சொன்னியா? பேப்பர்ல போட்டோட பேர் வர போகுதுன்னு மறட்டையாமே. அரவிந்த் உனக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அவனை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு நீ போயிட்டேன்னு சொல்லி ஓன் அழுதா? அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு புரியல. தப்பு பண்ணா ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். அவ ஏன் தப்பான ஆளை சூஸ் பண்ணா? அவ வேண்டாம் வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். இப்போ அவனுக்கு அதுதான் கெதி. இங்க பாரு, அவளுக்கு என்ன வேணா ஆகட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இவ்வளவு நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? ஒரு மேனேஜரை நம்பி இவ்வளவு தூரம் பண்ணிருக்க, ஆனா புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. நீங்க எப்ப என்ன பொண்டாட்டியா பாத்தீங்க? என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு தானே விழறீங்க? நான் அரவிந்த பத்தி எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அப்பெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்டீங்களா? இன்னைக்கு இவ்ளோ அக்கறையா வந்து விசாரிக்கிறீங்க? அதான் முன்னாடியே சாரி சொல்லிட்டேன்ல, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீடைலா சொல்ல. அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ப்ளீஸ், தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்ல. ஏன் அவசரப்படுறீங்க? அதான் நாளைக்கு விசாரணை நடக்க போதுல, அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் தானா வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே டீட்டெயிலா பேப்பர்ல போடுவாங்க, அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு, வேணா நீ ஏதோ வெளியாளுகிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்க. ஓ அப்படியா? அப்ப நான் உங்க பொண்டாட்டி தானே, அது கன்ஃபார்ம் தானே, மாற்றதும் இல்லையே. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, இது வரைக்கும் நீங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்களா? சரி, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு, இனிமே நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம். தயவு செஞ்சு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, ஏன்னா நான் ஒரு அண்ணங்கிற முறையில மனசாவுக்கு பதில் சொல்லி ஆகணும். என்கிட்டயாவது என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏ, அது உங்க மேனேஜர் கிட்டே கேட்க வேண்டியதானே? யாரு? கேசவன் கிட்டயா? அவரு உன்னை விட மோசமானவர். அவர் மணிமாறனை பத்தி என்கிட்ட நிறைய முறை சொல்லியிருக்காரு. ஆனா நான் தான் அரவிந்த் வந்து புதுசா அதிகாரம் பண்ணதுனால பொறாமையில பேசுறாங்களோன்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். இங்க பாரு, உனக்கு அரவிந்த் மேல இருக்கிற கோபத்தினால மானசா வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது இல்லையா? நீங்க எப்படி சுத்தி வளைச்சாலும் என்கிட்ட இருந்து ஒரு சின்ன உண்மையை கூட வாங்க முடியாது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எங்க சைட்ல நாங்க ஜெயிக்க போறோம். இதுக்காக நான் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன், திட்டு வாங்கியிருக்கேன், கேவலப்பட்டிருக்கேன். அப்ப நீ எதுவும் சொல்ல மாட்டல? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். இப்ப புரியுதுடி, நீ அரவிந்த பழி வாங்கறதுக்கு மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்க, எனக்கு மனைவியா இல்ல. இன்னும் சொல்ல போனா ஒரு பொண்டாட்டியா நடிச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? நீங்க எப்படி கேட்டாலும் சரி, என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாது. எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. ஹலோ சார், சார் எங்க சார் இருக்கீங்க? என்னாச்சுப்பா? சரி சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ உடனே கிளம்பி வா. Thank you.
என்னாச்சு சார்? இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட் வேலை, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மணிமாறனோட நாலு ஆளுங்க வந்து தூக்கிட்டு போய் தனியாக ஒரு இடத்துல வச்சு அடிச்சு உதச்சு மிச்ச நாலு பேர் எங்க இருக்காங்கன்னு கேட்டாங்க சார். நான் அவங்க கிட்ட எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் சார். சரி, அந்த நாலு பேர் எங்க சார்? அந்த நாலு பேத்துக்கு நைட் டியூட்டி சார், வீட்டில் தான் சார் இருப்பாங்க. அப்படியா? சரி, உடனே அவங்களை இங்கே வர சொல்லு. சரிங்க சார். ஆ, ஹலோ சிவா, வீட்டில் தானே இருக்க? நானும் சார் வெயிட் பண்ணுறோம், நீ உடனே கிளம்பி வா. நான் இப்போ அட்ரஸ் இதில் சென்ட் பண்ணி விடுறேன். வயசான அப்பா அம்மா இருக்காங்க சார், அவங்கள போய் மிரட்டி இருக்காங்க சார். சார், நாங்க உங்களை நம்பிதான் சார் போனோம். இப்ப எங்க உயிருக்கே உத்தரவாதம் இல்லையா சார்? அந்த அஞ்சாவது எங்க இருக்கான் சார்? அவன் கும்பகோண கோயிலுக்கு குடும்பத்தோட போயிருக்கா சார். அவனை நாளைக்கு நேரம் ஆபீஸ்க்கு வர சொல்லிரு. புகார் கொடுத்த அஞ்சு பேர் எப்படி நீங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சரிங்க சார். அவளும் நானும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அவளும் நானும் தொடர்கிறது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சரிங்க சார். சொல்லுங்க கேசவன். என்ன சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா மேடம். சரி சரி, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் அப்பா கிட்ட இதை சொல்றேன். சரிங்க மேடம். சொல்லுமா. என்னமா சொல்ற? நீ கட் பண்ணு, நான் கேசவன் கிட்ட பேசிக்கிறேன். சரிப்பா. ஹலோ. கேசவன், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு காரை புக் பண்ணி அவங்களை ஏத்திக்கிறீங்க, அதுக்கப்புறம் சிட்டி முழுக்க அவங்களை சுத்த வச்சுக்கிட்டே இருங்க, அதான் நமக்கு சேஃப்டி. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், அங்க கொண்டு போய் அவங்களை பாதுகாப்பா வச்சிருங்க. ஓகேவா? ஆ சரிங்க சார். ஆ குட். ஆ
ஏய், உங்களுக்கு கார் வந்துருச்சு, உங்க டியூட்டி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். எங்கேயும் நடுவில் இறங்க கூடாது, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சரியா? புரியுதா? எனக்கு மெசேஜ் வந்தோன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அது வரைக்கும் கார்லயே சுத்திட்டு இருக்கேன். போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க.